ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபிஷிங் நார்த் அட்லாண்டிக். இது ஒரு ஃபிஷிங் கேம். நம்ம வந்து எப்படின்னா இது ஒரு ஃபிஷிங் சிமுலேட்டர் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு போட்டு கொடுத்துருவாங்க, நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருப்போம். ஸோ அதை சுற்றி இருக்கிற ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம கேதர் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கணும். இதுதான் வந்து இந்த கேமோட பேசிக்கு. பட் இந்த கேமில் வந்து நிறைய ஷிப்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி பெரிய பெரிய ஷிப்ஸ்லேருந்து உண்மையாகவே எப்படி வந்து ஃபிஷர்மேன் நார்த் அட்லாண்டிக்கில் இருக்கிற ஃபிஷர்மேன் வந்து எப்படி ஃபிஷிங் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நம்ம இப்போது பண்ண போகிறோம். இந்த கேம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா வந்து இந்த கேமோட எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டிமுலேட்டர் கேம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கேம் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு, சூப்பராக இருக்குது. நான் விளையாடி பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை கண்டிப்பாக வீடியோவாக ரெடி பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ நான் வீடியோ போடுறேன். ஸோ நீங்களே பாருங்கள் இந்த கேம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இந்த இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் லுக் தான். வேணும்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ வரும் இதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இது ஒரு எபிசோடாக ஃபுல்லாக வந்து ஒரு சீரீஸாக வந்து அமெரிக்கன் ட்ரக்ஸ் மாதிரி ஹீரோ ட்ரக்ஸ் மாதிரி ஒரு சீரீஸாக வரணும்னா அது வந்து சப்போர்ட் எப்படி இருக்கு, வியூஸ் எவ்வளோ வருதுன்றத பொறுத்து தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் லுக். ஏன்னா இது இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு அக்டோபர் மாதம். ஸோ வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு டியூட்டோரியல் மிஷின் அண்ட் இந்த கேமோட ஒரு இந்த கேமோட மெக்கானிக்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போது நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் நியூ கரியர்னு கொடுத்துட்டு நம்மளுடைய கேட்டர் பேர் வைக்கலாம். ஸோ சாரி, நம்மளுடைய சேனல் பேரே வச்சிடலாம். மெயில் தான் ஸ்டார்ட் வித் டியூட்டோரியல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் டியூட்டோரியல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து எப்படி என்ன ஏதுன்றது நமக்கு பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராவல், நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராவல் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம் எடுத்துடலாம். ஃபாஸ்ட் ட்ராவல்ன்றது சப்போஸ் வந்து ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு டக்குன்னு நம்ம ஷிஃப்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்ராவல் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு வேணாம்னா அது நீங்கள் எடுத்துடலாம். இந்த டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபாஸ்ட் ட்ராவல்ன்ற ஒரு மெக்கானிசமே இருக்காது உங்கள் கேமில். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபாஸ்ட் ட்ராவல் வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வீடியோ பார்க்குறது வீடியோ பண்ணுறதுனால டக்குன்னு நம்ம இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பயாவது தான் நான் ஃபாஸ்ட் ட்ராவல் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் ஃபிஷிங் கியர் ஹெல்ப்பர்ன்றது சத்தியமாக எனக்கு தேவை. ஏன்னா ஃபிஷ் பற்றி இல்லை அது எப்படி நம்ம ஃபிஷ்ஷை வந்து பிடிக்கிறது பற்றி எனக்கு சுத்தமாக எதுவுமே ஐடியா இல்லை. ஸோ அதில் ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து போர்ட் பெட்ரோல், அதாவது ஒன்றும் இல்லை போலீஸ் மாதிரி தான். நீங்கள் இந்த டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்க. இந்த இந்த டிக்கெட் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் லிமிட்குள்ளே போகணும். அதாவது நாட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷிப்பில், அந்த நாட்டிக்கல் வந்து இந்த ஏரியாவில் இந்த ஏரியா ஆஃப் ஓஷனில் வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். அதே நேரத்தில் போர்ட்டு கிட்ட வரும்போது ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீட் லிமிட்குள்ளே போகணும். அப்படி போகலன்னா ஃபைன் போடுவாங்க அது மாதிரி. ஸோ அது அதுவும் இருக்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டார்டிங். இதுவே இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் கேரக்டர்ஸ் ரிமைனிங் வந்து அது என்னன்னு தெரியல எனக்கு. மேபி 13 வாட்டி நம்ம நியூ கேம் ரெடி பண்ணலாம் போல இருக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், பிகின் கேம் கொடுத்துடலாம். கேம் லோட் ஆகும். ஓகே காய்ஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெல்கம் டு நோவா ஸ்காட்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, யூ பிகின் யுவர் கேரியர் வித் எ ஸ்மால் ஹார்பூன் போட் தட் யூ ஹாவ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் யுவர் அங்கிள். வித் சச் எ ஹம்பிள் பிகினிங் இட் வில் பி எ லாங் ரோட் பிகமிங் ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி மெரைன்ஸ் ஆஃப் தி நார்த் அட்லாண்டிக். Swordfish ஃபிஷ் ஆர் த பெஸ்ட் காட் ஃப்ரம் ஆகஸ்ட் டு அக்டோபர். ஆல் ஃபிஷஸ் ஸ்பீசிஸ் இன் த கேம் கேன் ஒன்லி பி ஃபிஷ்டு வித் இன் இட் சீசன். ப்ளீஸ் செக் தி இன் கேம் விக்கி டு லேர்ன் மோர் அபவுட் தட் சீசன். பட் லெட்ஸ் லெட்டஸ் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட் வித் த ட்ரீம்ஸ் ஆஃப்
ஃபோர்ச்சூன் அண்ட் க்ளோரி. லெட் ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ இந்த கேம் கேரக்டரில் நம்ம வந்து நம்மளோட அங்கிளோட போட், அதாவது நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பின்னாடி இருக்கிற போட்டு, இந்த போட்டு வந்து நம்ம அங்கிள் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இது வந்து சுமால் ஹார்பூன் போட், அதாவது ரொம்ப சின்ன போட்டு, பேசிக்கான போட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிஷிங் பண்ணும்போது ஒரு ஒரு ஃபிஷ்ஷுமே வந்து ஒரு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குமா. ஸோ அதை தான் நம்ம வந்து என்னென்ன பண்ணலான்றது ஃபர்தர் வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃபியூச்சரில். இப்போ ஜஸ்ட் வந்து டியூட்டோரியல் மிஷின் முடிக்கலாம். பார்த்தீங்கன்னா டபிள்யூ அம்த்துனா ஃப்ரண்ட்டில் போவோம், எஸ் அம்த்துனா பேக்கில் வரும், ஏ அம்த்துனா லெஃப்டில் திரும்பும், டி அம்த்துனா ரைட்டில் திரும்பும். ஓகே, பேசிக்கான ஒரு இது. இப்போ வந்து நீங்கள் வி அம்த்துனா ஃபஸ்ட் பர்சன் வியூ போயிடும். ஸோ நம்ம வந்து போட்டு இப்படியே ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா எஃப் அம்த்துனா நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே இறங்கிடுவோம். வாவ், ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஃபிஷிங்கு போட் ட்ரைவிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளால் வந்து ரியல் லைஃப்பில் எதுவும் பண்ண முடியலையோ இந்த மாதிரி கேம்ஸில் வந்து நம்ம அழகாக பண்ணலாம். ஓகே, மூவ் ஃப்ரம் த மாஸ்ட், மூவ் டு த வீல் ஹவுஸ் டோர் அண்ட் யூஸ் இ டு ஓப்பன் வீல் ஹவுஸ் டோர். ஓப்பன் பண்ணிட்டேன். மூவ் லேடர் டு யூஸ், ஓ லேடர் யூஸ் பண்ணி மேலே போகணுமா? இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதான லேடர் மேலே வந்தாச்சு. வாவ், யூஸ் இ டு வீல் டு ஸ்டார்ட் டிரைவிங் ஃப்ரம் த மாஸ்ட். அதாவது இது இது பேர் வந்து மாஸ்ட். ரெண்டு டிரைவிங் இடம் இருக்குது, ஒன்று கீழே இருக்குது, இன்னொன்று மேலே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரெஸ் இ கொடுத்தோன்னா நம்ம இங்கேருந்து டிரைவ் பண்ணுவோம்மா. ஃபஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் போட் கண்ட்ரோல், நம்ம வந்து டிரைவிங் கொடுத்துட்டாலுமே ஃபஸ்ட் பர்சன் இதில் வந்து கூட நம்ம டபுள்யூ எம்டி ஃப்ரண்ட்டில் போகலாம், எஸ் எம்டி பேக்கில் போகலாம், ஏ எம்டி ரைட்டில் போகலாம். அதே தான், அதே மாதிரி தான். திஸ் மேப் இன்டர்ஃபேஸ் யூ கேன் ஓப்பன் திஸ் பை ப்ரெஸ்ஸிங் எம். ஓகே, மேப் வந்து இன்டர்ஃபேர் வந்து மேப் நீங்கள் ஓப்பன் பண்ணால் ப்ரெஸ் எம் பண்ணும். யூசிங் த பட்டன் பிலோ யூ கேன் கஸ்டம் வே பாயிண்ட், எ பிளாட் ரூட், ஆர் கேன் செலக்ட் லொக்கேஷன் யூ ப்ரீவியஸ்லி விசிட்டட் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராவல். ஓகே, நம்ம வந்து ஒரு நம்ம ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்த போய் நம்ம விசிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண முடியுமா? ஸோ அதை நாம் வச்சுக்கணும். யூ கேன் எய்த ட்ரைவ் மார்க்கெட் இயர் யுவர் செல், ஆர் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பிளாட் த ரூட் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராவல் தேர் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கே போக சொல்கிறான்னு பார்ப்போம். ஓ, இங்கே வர சொல்கிறானுங்களா? ஓகே, நம்ம இங்கே வரணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மூணு ஃப்ளாக் ஐட்டம் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ளாக் வந்து வே பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து அது வே பாயிண்ட் எடுக்கிறது, இன்னொன்று வந்து வே பாயிண்ட் ரீலோட் பண்ணுறது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல போய் அப்படி வச்சோன்னா வே பாயிண்ட் வந்துடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக வந்து தேர்ட் பர்சன் வியூவில் தான் நான் போட்டை ட்ரைவ் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு இந்த மேப்பு, நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், ஃபேன் ஸ்பீடு எவ்வளோ, நாட்டிக்கல் ஸ்பீடில் போகிறோன்றது, அப்புறம் வந்து டீசல் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் ஃபஸ்ட் நம்ம அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசுவோம். ஓகே, ப்ளாட் வந்தாச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனாலுமே நம்ம ஏரியாவுக்கு போயிடலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ப்ளாட் பண்ண ரூட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ வெதர் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, வெதர் பார்த்தீங்கன்னா 17 degrees Celsius. இன்னும் ரொம்பலாம் வந்து வெயில் இல்லை, அதே நேரத்தில் ரொம்பவும் கூலிங் கிடையாது. ஸோ வெதர் பார்க்குறது எல்லாமே இங்கே இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து வெதர் ரொம்ப முக்கியம் காய்ஸ், ஃபிஷிங் பண்ணும்போது ஒரு ஒரு வாட்டியும் வெதர் பார்க்குறன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வெதர் வச்சு தான் நம்ம வந்து ஃபிஷிங் போகலாமா வேணாமா, ஏன்னா வந்து பெரிய புயல் வந்துச்சுன்னா நம்மளால் போக முடியாது. ஸோ வெதர்ன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு லைக்ஸ் கொடுங்க. எவ்வளோ வியூஸு லைக்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு நான் இந்த கேமை வந்து ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு
ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து மியூசிக் பிளேயர் இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக நம்ம ரீச் ஆகிட்டோம். சார் இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஏரியாவுக்கு போயிடுவோம், வட்டத்துக்குள்ளே போயிடுவோம். ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா வி அமுத்திட்டு இ அமுத்திட்டு கீழே போக சொல்கிறாங்க. ஓகே, கீழே வந்தாச்சு. போ ஸ்பிரிட், இதான் வந்து கோ டு போ ஸ்பிரிட். ஓகே, இப்படி போனாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்புட் மாதிரி கிடச்சிடும். அதை போது பாருங்கள், மீன் ஸ்வாட் ஃபிஷ்ஷு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஏம் பண்ணி, ஓகே இந்த மாதிரி அடிக்கணும் போல. ஓகே புரிஞ்சிச்சு எனக்கு. பட் வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, அங்கே இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா வி அமுத்திட்டு கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறேன். ஏன்னா ஸ்வாட் ஃபிஷ் வந்து மேலேயே இதாக போகும் அப்படின்றாங்க. நம்ம வந்து டீப்பில் போய் நம்ம ஃபிஷிங் பண்ண வேணாம், மேலேயே தான் போகும் அப்படின்றாங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கேம் வந்து ரொம்ப பேஷன்ஸ் தேவை. இது எப்படி நம்ம 100 கால் ஆஃப் த வைல்ட் கேம் இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். ஃபிஷிங் சிமுலேட்டர் ரொம்ப பொறுமையாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து ஓகே, நம்ம அந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே இருக்கோம். ஸோ பேஷன்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ பொறுமையாக பாருங்க. ஓகே, எங்கே இருக்குதுங்க அட போயால், அங்கே போயிடுச்சுங்களா? ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் அது இந்த பக்கம் வருதான்ட்டு. என்ன பண்ணாலும் அதோட பாத்துல நம்மளால போக முடியல. ஓகே, இந்த பக்கத்தை வருதுங்க, டக்கு டக்கு நம்ம போனோம். இதோ வந்துச்சு. ஆ, மிஸ்டா, கிட்ட இருந்து அடிக்க முடியல. நல்லா பெரிய மீனாக தான் இருக்கு. இதுவும் மிஸ்ஸா? ஓகே, இந்த வாட்டியாக ஒழுங்காக அடிக்கணும், கொஞ்சம் மேலே வச்சு அடிப்போம். அடங்க, ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா போட் வந்து இந்த கரண்ட் இருக்குல்ல, வாட்டர் கரண்ட் மூலியமாகவே வந்து அதுவும் மூவ் ஆகுது. அதனால தான் வந்து நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கோம். ஆஹா, கிட்ட இருந்தே என்னால் அடிக்க முடியல. அது அங்கே போயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. ஃபிஷிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா டைம் எடுக்கும். மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ், பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த கேமில். Thank you.
ஒன்று அட்டன்ட்டு அப்புறம் திருப்பியும் ஃபிஷ்ஷை பிடிச்சிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப தூரம் விடக்கூடாது. ஆமா ஒரு வழியாக ஃபிஷ்ஷு ஹண்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எல்லாம் பக்கத்தில் சுற்றிட்டு இருக்குங்க. இங்கே ஒன்று வந்துச்சு எங்க தோ போதா கொஞ்சம் மேல இருக்கு. ஓகே நம்ம போவோம், இதோட போதும். இந்த ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே ஹெட் டு த மார்க்கெட் போர்ட் வேர் யூ ஏபிள் டு செல் ஃபிஷ் யூ ஜஸ்ட் கலெக்டட். மிஷின் வே பாயிண்ட் ஹாஸ் பீன் செட் ஃபார் செட் ஆன் யுவர் மேப். ஓகே நம்ம பிடிச்ச ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு பாருங்கள் இங்கே இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சேன், ரொம்ப நேரம் ஆச்சு பிடிக்கிறதுக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய போர்ட்டுக்கு. அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணோம், ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஓகே வி அந்த ட்ரைவ் ஆகும். ஓகே நம்ம மேப்பில் பார்ப்போம் எங்கே இருக்குது போர்ட்டுன்ட்டு. பார்த்தீங்கன்னா மேப் பார்த்தீங்கன்னா இதான் மேப்பு, நம்ம இங்கே போகணும். வாவ் ரொம்ப பெருசு தான்பா மேப்பு. வாவ் ஓகே சூப்பர். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாக் வந்து இங்கே வைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு சைடு நம்ம உள்ளே அப்படியே பொறுமையாக போகணும். ஸோ கைஸ் நான் வந்து ரொம்ப நேரம் ஆகும் போகிறதுக்கு. நான் என்ன பண்ணேன்னா வீடியோ நான் போர்ட்டுக்கு ரீச் ஆகும் போது வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிகிட்டு இருந்தேன்ல பார்த்தீங்கன்னா இது வந்து MP3 பிளேயரு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் போட்டுக்கலாம், போட்டுட்டு ப்ளே பண்ணிங்கன்னா அது ப்ளே ஆகும். இது பார்த்தீங்கன்னா ரேடியோ, ரேடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ரேடியோ வந்து ஆனாக இது பண்ணும். இது பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல எனக்கு, லைஃப் போட்டால் அது மாதிரி எதாவது இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து ஏன்னா இது மாதிரி ட்ராவல் பண்ணுறது வந்து டைம் ஆகும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, ஏன்னா இது போட்டு அப்படின்றதுனால. ஸோ அந்த நேரத்துக்கு இந்த சாங்ஸ், MP3 பிளேயரு, ரேடியோ ஸ்டேஷன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை காமிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல எனக்கு. ஓ ஆ சாரி, இது வந்து லைட்டு, நம்மளுடைய இன்டீரியர் லைட்டு. இதை ப்ரெஸ் பண்ணனா உள்ள நம்மளுடைய கேப்ல லைட் எரியும், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒர்க் லைட்டு, பின்னாடி இந்த இடத்துல வந்து லைட் எரியும், அது ஒர்க் லைட்டு. இது பார்த்தீங்கன்னா சர்ச் லைட்டு. நைட்டில் வந்து நம்ம மீன் பிடிச்சோன்னா இந்த லைட்டை போட்டு பார்க்கணும் மீன் எங்கே இருக்குன்ட்டு. அது இது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், எவ்வளோ எத்தனை மீட்டரில் வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு, நம்ம போட்டில் ஒரு சென்சார் இருக்குது, அந்த சென்சார் படி நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், சாரி 70 மீட்டரு 50 மீட்ரு எவ்வளோ மீட்டருக்குள்ளே வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபிஷ்ஷை பிடிச்சோம் அப்படின்றத பற்றி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2560 kg, சாரி 2506 kg உள்ள ஸ்வாட் ஃபிஷ்ஷை பிடிச்சிருக்கோம். இது கேஷ் டைம் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் ஆச்சு. இது வந்து ரியல் டைமு, ரியல் டைம் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம கட்டிங் பண்ணல, எதுவும் பண்ணல. ஓகே இப்போ நம்மக்கிட்ட சாரி இது வந்து ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா 2506 kg வரைக்கும் நமக்கு இன்னும் ரிமைனிங்காக இருக்குது. நம்ம கொடுத்தது வந்து 493 kg ஸ்வாட் ஃபீஸ் பிடிச்சிருக்கோம், ஒரு ஸ்வாட் ஃபீஸாக பிடிச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, டுட்டோரியல் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம டுட்டோரியல் மிஷின் முடிச்சிடணும். இது பார்த்தீங்கன்னா கியர் ஆன் போட்டு டிப்ளாய் இது கியர், அதாவது டீப், அதாவது டீப் சி கடலுக்குள்ளே இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பலம் இருக்கும். அது நம்மக்கிட்ட இல்லை, எல்லாமே இப்போ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு டுட்டோரியல் மிஷின் தான் முடித்தோம். ஸோ அதெல்லாம் வரும்போது இந்த டேப் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க.
ஸோ நான் போர்ட்டுக்கு ரீச் பண்ணி அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் போட்டை. இப்போதான் வந்து யார்மௌத் அப்படின்ற ஒரு போர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த க்ரீன் கலருக்கு பார்த்திங்களா, அங்கே போய்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை விற்றுடலாம். விற்றுட்டதுக்கப்புறம் அவங்க ட்விட்டரில் என்ன என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிப்போம். அப்புறம் இ அமுத்துறோம்னா ப்ரெஸ் டாக் பண்ணுவோம் நம்ம. இப்போ ஓகே, இதுக்குள்ள டிராக் பண்ணும் போல இருக்கு. ஓகே, நம்ம டாக் பண்ணியாச்சு. ஃபிஷ் டிப்பு, go to the bar in the town and get tip to the best spot of our fishing. Okay, would you like to sell? ama ipo vandha namma mukkiyama vandu namma vandu fish panna and fish ah vandu ipo namma sell pannom kandipa yes pathina swat fish price pathina $25 quantity oru quantity nal $25 ஓ, அது வந்து விற்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸாக நினைக்கிறேன். பேட் ப்ரைஸ், ஸ்வாட் ஃபிஷ் யூஸ்வலி செல் அட் 41 பர் கேஜி. ஓகே, ஏன் வந்து பேட் ப்ரைஸ்னு தெரியல. ஒரு கேஜிக்கு பார்த்தீங்கன்னா $41 வாங்குறாங்களாம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிக்கு $25 தான் வாங்கியிருக்காங்க. ஏன் தெரியல, ஒருவேளை ஃபிஷ்ஷு வந்து எதனா டேமேஜ் ஆகிருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். பட் அது பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ ஒன் கேஜி $25னால $493 வந்து பார்த்திங்கன்னா 13,000 நமக்கு வருது. எஸ்டிமேட்டட் ரெவன்யூ 13,000. ஸோ வந்து நம்ம செல்ஃபிஷ் கொடுத்துடலாம். சூப்பர். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போது
ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா வெதரு ஸ்கிப் டைமு மேப் எல்லாம் நம்ம ஜென்ரலில் பார்க்கலாம். ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் செல் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வேணால் நம்ம போயிட்டு வேணால் ஃபிஷ் ப்ரைஸ் எல்லாம் பார்க்கலாம், ஒரு கேஜிக்கு எத்தனை இதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு டூனா எது அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து ஸ்வாட் ஃபிஷ் தான் அதிகமாக இருக்குது, டூனா அதிகமாக இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி தான். கிராப்லாம் இருக்குது, அதில் எப்படி ஹன் பண்ண போகிறோம் இல்லை எப்படி வந்து ஃபிஷிங் பண்ண போகிறோன்னு தெரியல. டவுனில் போயிட்டு நீங்கள் பார்க் போனீங்கன்னா அங்கே போய் நம்ம டிப்பு எதனா இருக்குமா, இந்த இடத்துல ஃபிஷ் இருக்குது இந்த இடத்துல ஃபிஷ் இருக்குன்ட்டு. ஸோ அதையும் போய் பார்க்கலாம். பேங்க்கு சர்வீஸு பேங்க்கில் ஆக்சுவலாக லோன் எடுக்கிற மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம $10,000 இப்போதைக்கு லோன் தரானுங்க, 12 மந்த்ஸுக்கு 24 மந்த்ஸு. ஓகே, நம்ம எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் கடன் அடைக்கலாம், அந்த மாதிரி $12 $10 அடைக்கலாம், அது மாதிரி கொடுத்துருக்கானுங்க. நம்ம எந்த லோனும் இப்போதைக்கு தேவையில்லை, ரீபேல பார்த்திங்கன்னா எதுவும் நான் லோன் எடுக்கலை. ஸோ பேங்க்கு க்ரூ கண்டிப்பாக க்ரூ தேவை கைஸ். நான் எல்லாமே வந்து அடுத்த எபிசோடில் சொல்கிறேன், ஏன்னா நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டீப் லைன் ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஏன்னா டீப் லைன் ஃபிஷிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷர்ஸ் வர மாட்டோம். ஸோ எல்லாமே நம்ம வந்து அதுக்கு இந்த டீப் லைன் ஃபிஷ் பண்ணணும்னா நமக்கு க்ரூ தேவை. ஸோ நம்ம கண்டிப்பாக க்ரூ ஹையர் பண்ணணும். அது எவ்வளோ என்ன ஆகும்னு தெரியல, ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 13,000 தான் இருக்குது. ஸோ வேணும்னா ஒரு 10,000 வந்து நம்ம பேங்க்கில் கடன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப் அப்கிரேட் இது எதுவுமே பண்ண போகிறதில்ல, அன்லெஸ் இந்த டீப் லைன் ஃபிஷிங்னா வந்து நம்ம ஷிப்பில் இல்லை. ஸோ அதை மட்டும் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுவேன், அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட் லுக் தான். இது வந்து நம்ம ஒரே ஒரு ஃபிஷ்ஷை ஆன் பண்ணிவிட்டு எப்படின்றதை பார்த்தோம், கண்ட்ரோல்ஸ்லாம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சான்னு பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக வந்து அடுத்த எபிசோடு வரும், அடுத்த எபிசோடில் வந்து நம்ம இங்கேருந்து இன்னொரு வாட்டி ஃபிஷிங் போயிட்டு நம்ம எப்படி வந்து டீப் லைன் மூலிமா டீப் லைன் ஃபிஷிங் மூலிமா எப்படி ஃபிஷிங் பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் வீடியோ வந்து தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன், அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப், டேக் கேர், பை கைஸ்.